ताए परसते हूँ परसते அந்த காலத்துக்கு உண்மையில் வினோத் சார் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க வாங்க ஐயா, வாங்க வாங்க, வணக்கம், வாங்க. இந்த ராமசர் சார் அங்கே போய் உட்காருங்க, வாங்க ஐயா, அங்கே போங்க, அங்கே போங்க, வாங்க. அந்த சேப்பா நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? பரவாயில்ல, நீங்கள் இருந்து ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் இதை பற்றி சொல்லுங்கள். என்ன நம்ம கோயிலை பற்றி என்ன என்ன டீட்டெயில்ஸ்? ஆதி இருந்து எப்படி இருந்து என்ன இருந்து இன்றைக்கி எவ்வளோலாம் ஃபேமஸாக இருக்குது, நம்ம மாதிரி என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. இந்த பையன் பேரனுக்காக தெரிஞ்சுக்கணும் அதுக்காக. ஆ, கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. நம்ம கோயிலுடைய வரலாறாக, அதாவது சில புராணம் வரலாறை பற்றி கேட்குறீங்க. ஆமாம், அதாவது நம்ம வங்களம்மன் திருக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா, அம்பாள் வந்து 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு திருக்கோவில் இது. ஆனால் இந்த இந்த இடத்துல வந்து கட்டப்பட்ட ஆண்டு எப்போவா இருக்கலாம்னாக்கா 1632 வாக்கில் இந்த இடத்துல. இதற்கு முன்பு எங்கே இருந்திருக்குன்னாக்கா, இங்கேருந்து வடக்க தள்ளி தான் இருந்திருக்கு கோவில் 10ஆம் நூற்றாண்டுகளில். இந்த வாங்கலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெருமைகள்லாம் நிறைய இருக்குது. அது எப்படின்னா, இங்கே கோட்டைமேடுன்னு ஒரு ஏரியா இங்கே இருக்குது வாங்கல. அந்த கோட்டைமேட்டில் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மன்னர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. அந்த மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சு அவங்க போருக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய அந்த வாள்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, புறவீடு இட்டு செல்லுறதுன்னு வழக்கம். அதாவது என்னென்னா, இந்த கொற்றவை தெய்வம், அதாவது வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய கிராம தெய்வத்துக்கு பேர் கொற்றவைன்னு பேர். அந்த கொற்றவை தெய்வத்துக்கிட்ட வச்சு வணங்கிட்டு தான் அவங்க வந்து போருக்கு போவாங்க. அதை வந்து எப்படி சொல்லியிருக்குன்னாக்கா, அதாவது தொல்காப்பியம் அதில் வந்து புறத்தினை 88வது இயலில் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த நூற்பால, மானார் சுட்டிய வான்மங்கலமும் மண்ணியில் அளித்த மண்ணு மங்கலமும் சொல்லியிருக்கு. அதாவது இந்த ஊருக்கு பேர் மங்களம், அதாவது வான்மங்கலமும் மண்ணு மங்கலம், அதாவது மானார் சுட்டிய வான்மங்கலமும் மண்ணையில் அளித்த மண்ணு மங்கலமும் சொல்லியிருக்கு. அதாவது என்னென்னா, இந்த ஊருக்கு பேர் வான்மங்கலம்னு பேர். ஆமாம், அந்த வான்மங்கலம்ங்கிற பெயர் வந்து மருவி வாங்கல்னு ஆயிடுச்சு. அதுதான் வந்து ஒரு இது தொல்காப்பியத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பெயரை சுட்டியிருக்குனாக்கா, எவ்வளோ தொன்மையான ஒரு ஊராக நம்ம ஊர் இருந்திருக்குங்கிறது அதிலிருந்தே நமக்கு வந்து சிறப்பாக தெரிய வருது. அதனால தான், அதாவது இந்த ஊர் வான்மங்கல் அம்மன் அப்படிங்கிறது தான் வந்து வாங்கலம்மன் அப்படின்னு வந்து பேர் வந்து மருவி வந்திருக்கு பிற்காலத்தில். அதே போல் கரூரை சுற்றி பார்த்திங்கன்னா 6 மங்கலமான ஊர்கள் உண்டு. அதாவது உப்படமங்கலம், மண்ணுமங்கலம், ஆட்சிமங்கலம், வான்மங்கலம், வேட்டமங்கலம், மூலிமங்கலம். அந்த வான்மங்கலம்ங்கிறது தான் நம்மளுடைய வாங்கல். ஆமாம், அதான் சொன்ன மாதிரி இங்கே கோட்டைமேடுன்னு ஒரு பகுதி வந்து அந்த காலத்தில் இப்போவும் இருக்குது. அந்த கோட்டைமேடு பகுதியில் தான் இப்போ வந்து ரவீஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரண்மனை பகவதி அம்மன் இருக்குது, அங்கே உள்ள நுழையிற இடத்துல. ஆமாம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோட்டைமேடு முனியப்பன் கோவில்னு இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கோட்டை வந்து இருந்ததற்கு வந்து இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு சான்று. இது அது எந்த மன்னர் இருந்தார், அவங்க வந்து யார் வந்து அரசாட்சி பண்ணாங்கங்கிறதுக்கு எந்த ஒரு நம்மகிட்ட வந்து ஒரு எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த 10ஆம் நூற்றாண்டுகளில் வந்து கோவில் அந்த பக்கம்தான் இருந்திருக்கு, வடக்கு இங்கேருந்து வடக்கு தள்ளி இருந்திருக்கு. அப்போ வந்து வாங்கல் பெருமாள் கோவில், ரவீஸ்வரர் கோவில், அக்ரஹாரம் இதெல்லாம் எங்கன்னா, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் மேற்கே தள்ளி கோவில்பாளையம்னு ஒரு ஊரில் தான் இருந்திருக்கு அந்த காலத்தில். 10ஆம் நூற்றாண்டு பகுதிகளில் அங்கே தான் இருந்திருக்கு. அதே போல் அப்போ பெருமாள் கோவில், ஈஸ்வரன் கோவில், அக்ரஹாரம் இதெல்லாம் இப்போ கோவில்பாளையம்ங்கிற ஊரில் தான் இருந்திருக்கு. அந்த 10ஆம் நூற்றாண்டுக்கும் 16-17ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் எப்பயோ ஒரு பெரு வெள்ளம் காவிரியில் ஏற்பட்டு அந்த கோவில்கள் எல்லாமே வந்து மண்மூடி போயிடுச்சு. அப்போ அந்த 1682 அந்த பீரியடு தான் வந்து மதுரை திருமலை நாயக்கருடைய காலம். அதாவது இந்த பகுதியில். ஆமாம் ஆமாம், அப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த அம்மனுடைய சிலை, இப்போ இருக்கக்கூடிய பழைய வாங்கல் அம்மனுடைய சிலை வந்து மண்ணுக்கு அடியில் வந்து புதைந்திருந்திருக்கு. அப்போ வந்து விவசாய நிலங்களாக இருக்கும்போது ஒரு விவசாயி வந்து பூமியை உழுவும்போது அந்த ஏர் கலப்பையினுடைய நுனி வந்து அம்மனுடைய கழுத்தில் பட்டு அந்த இடத்தில் இரத்தமாக ஆனதாகவும்,
அப்புறம் அதை தோண்டி பார்க்கும்போது இந்த அம்மன் சிலை வந்து நமக்கு கிடைச்சதாகவும் தான் பெரியவர்கள் வந்து அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் வாங்கலம்மனுடைய கழுத்து பார்த்தீங்கன்னா சாஞ்சா அப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு செவிவெளி செய்தி. அதாவது கோண கழுத்து வாங்கலாயே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த சிலை வந்து பூமிக்கு அடியில் இருந்த அந்த சிலையை வந்து கண்டுபிடித்து எடுத்து இப்போ இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து அந்த பிரதிஷ்டை பண்ணி இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அதே காலகட்டத்தில் தான் வாங்கல் ரவீஸ்வரர் கோயில் கோட்டைமேடு அந்த ஏரியாலையும் அங்கே அதுவும் அப்போ எல்லாம் மூடி போயிடுச்சு, இங்கே கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. அதே அந்த 1600கள் காலகட்டத்தில் தான் இங்கே அகரகாரத்தை உருவாக்கி அதே பெருமாள் கொண்டுட்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது அப்போ என்னன்னாக்கா திருமலை நாயக்கருடைய சகோதரர் வந்து இந்த பகுதியை வந்து ஒரு பரிபாலனை பண்ணிட்டு இருந்திருக்கார். அவர் பேர் வந்து ரங்ககிருஷ்ண முத்து வீர பூபால நாயக்கர்னு பேர். அதனால் வாங்கலுக்கு என்ன இன்னொரு பெரியவங்க சொன்ன வழக்கம்னா பேர் ஸ்ரீரங்ககிருஷ்ண முத்து வீர பூபால சமுத்திரம்ங்கிறது வாங்கலுடைய இன்னொரு பேர். இப்போவும் வாங்கலில் வந்து அகரஹாரம் எங்கள் இதிலெல்லாம் வந்து பூஜைகளில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சங்கல்பம் பண்ணும்போது அந்த பேரை சொல்லித்தான் வந்து பண்ணுவோம். ரங்ககிருஷ்ண முத்து வீர பூபால சமுத்திரம் என்கிற வாங்கல் அப்படின்னு தான் சொல்லி வந்து இங்கே வந்து எல்லா வேலைகளும் எதுவாக இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு பரம்பரை வழக்கம். அப்படி தான் வந்து வாங்கல் பஜனை மடத்திலுடைய இருந்த கல்வெட்டுலேயும் அந்த பேர் தான் வந்து பொறிச்சு வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில். ஆமாம், அந்த காலத்தில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அது இந்த நாயக்கர் காலத்தில் எப்படி இங்கே கட்டியிருக்கலாம், அதற்கு என்ன சான்றுகள்ங்கிறத வந்து கேட்கலாம் யாராக இருந்தாலும். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாயக்கர் காலத்தில் தான் வந்து கோவிலுடைய முன்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கஜலட்சுமி படங்கள் வந்து அதாவது அந்த சிற்பம் செதுக்கியிருக்கும். அவருடைய காலத்துக்கு முன்பு கிடையாது, அது வந்து அவர்களுடைய வந்து ஒரு கட்டட பாணி நாயக்கர் காலத்தில். அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கஜலட்சுமியினுடைய அந்த ரெண்டு பெரிய காவல் தெய்வங்களுக்கு நடுவில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கஜலட்சுமி வந்து அவங்களுடைய ஒரு எம்பளம் மாதிரி தான் வந்து நாயக்கர் கால கட்டட பாணியில் வந்து இருந்துக்கிட்டு இருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பெண் காவல் தெய்வம் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய சிலையினுடைய அடிப்பீடத்தில் வந்து ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது அங்கே. அதில் என்னென்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு அமைப்பில் வந்து உள்ள இருக்கக்கூடிய அது எழுத்துகள். அதில் பார்த்திங்கன்னா அரியான் மூப்பன் மகன் சின்ன அரியான் செய்த உபயம்னு இருக்குது அங்கே. ஆமாம், அப்படின்னு அந்த கல்வெட்டில் வந்து இப்போவும் இருக்குது. அதில் அதை வந்து படியெடுத்து ஆவணப்படுத்தி வச்சுருக்காங்க அதில். ஸோ அப்படிங்கும்போது அந்த 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த கட்டடப்பாணியில் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவில் அமைப்பு வந்து அப்போ தான் கட்டப்பட்டிருக்கு. 1680கள் அந்த பகுதியில் தான் அந்த டைமில் தான் இங்கே இருக்கிற இடத்த கட்டியிருக்காங்க. நாயக்கர் பீரியடு அப்போ இருந்திருக்கு. அதுதான் வந்து இந்த கோவிலினுடைய வரலாறு. மேலும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதான் நான் சொன்ன மாதிரியே வந்து பூமிக்கு அடியில் இருந்திருக்கு. பூமிக்கு அடியில் இருந்ததை தான் ஒரு ஏர் உழவனுடைய இதனால் வந்து கிடைச்சதுனால அவருக்கு வந்து ஒரு மரியாதை செய்யும் பொருட்டு அங்கே இருக்கக்கூடிய சிலை வந்து அந்த கண்டுபிடித்தவருடைய சிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரில் ஒருத்தரும் அது இன்னொருத்தர் வந்து அவருடைய யாரோ உதவியாளரோ ஒரு மகனோ ஏதோ இருக்கலாம், அதுக்காக வந்து அங்கே வச்சுருக்கிறாங்க அந்த சிலையங்க. ஆமாம், அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே 1802 வந்து பிரிட்டிஷ் பீரியடில் இந்த கோவிலினுடைய பூமி சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் ஒரு ஆவணங்களை வந்து அவங்க பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா 21ஆம் கட்டத்தில் அது அதாவது 1802 அவங்க வந்து ஒரு பதிவு பண்ண ஒரு ஆவணத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரே பாதிதும் இல்லை, இந்த நிலங்களுக்கு ஒரே பாதிதும் இல்லை, வாங்கலம்மன் பகோடா ஜீவித காலம் உள்ள வரை அப்படின்னு. அதாவது பகோடான்னாக்கா இந்த டெம்பிளினுடைய ஆமாம் அது இருக்கும் வரைக்கும் சாசனம் செய்யப்பட்டது அப்படின்னு போட்டு அன்றைய மாவட்ட ஆட்சியர் அதாவது டிப்டி கலெக்டர்னு போட்டு 2/3/1963 பதிவு பண்ணியிருக்காங்க இதை. அதே போல் பண்டாரங்கள் வந்து அவங்க வந்து அறநிலைத்துறைக்கு சில ஆவணங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நிலங்கள்லாம் எப்படி வந்தது எப்படி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டதுக்கு திருமலை நாயக்கர் மன்னனால் வழங்கப்பட்டதுன்ட்டு பண்டாரங்கள் வந்து இவங்களுடைய ஆவணத்தை வந்து அங்கே அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து பதிவு பண்ணி பண்டாரங்கள் மூலியமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பண்டாரங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பரம்பரை பாத்தியம், இவங்களுக்கு வந்து சம்பளம் கிடையாது. ஆமாம், பாத்தியம் கொடுத்து அவங்க பூஜை செய்வதற்கு வந்து மானிய நிலம் ஒரு 5.25 ஏக்கர் ஏதோ கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுது? ஆமாம், இல்லை இல்லை மொத்தமே அவ்வளோதான், மொத்தமே 5.25 ஏக்கர். இது கோவில் என்ன 1.25 ஏக்கர், அது போக 4 ஏக்கர், மொத்தமே 5.25 ஏக்கர் தான் டோட்டலாக. அதில் வந்து இவங்க உழவு செஞ்சு பண்ணிக்க வேண்டியது. ஆனால் என்ன அந்த காலத்துலேருந்து ஒரு பழக்கம்னா கோவிலினுடைய படித்தரம் அரிசிக்கும்
தீபம் எறிவதற்கும் பிறகு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அகரஹாரத்துக்கு வருவாங்க. பண்டாரங்கள் வந்து வருவாங்க, ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அகரஹாரத்துக்கு வந்து அங்கே வந்து அமுது படைக்கிறதுக்கு அரிசி என்ன கொடுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு அவங்க அது ஒரு பாணியில் ஒன்று அவங்க சொல்லுவாங்க, அமுதுபடின்னு சொல்லி கேட்பாங்க. அதை கொடுப்பாங்க. அதில் வந்து எல்லா ஆயுர்வேதங்களையும் அரிசியும் எண்ணெயும் கொடுக்கறத வச்சு தான் இங்கே வந்து அம்மனுக்கு வந்து செய்யணுங்கிறது வழி வழியாக வந்த ஒரு அது ஒரு ஆமாம் அதுதான் அப்படின்னு அந்த காலத்துலேருந்தே ஒரு பழக்கம் இருந்துட்டுருங்க. நெய்வேத்தியம் பண்ணணும்னா அதை போய் வாங்கிட்டு வந்து பண்ணணும். ஆமாம் ஆமாம், அது வெள்ளி செவ்வாய் வெள்ளியும் வந்து வார வாரம் வந்து அங்கே வருவாங்க பண்டாரங்கள், அந்த முறப்பண்டாரங்கள் அங்கே வரணும் வந்து பண்ணுவாங்க. இப்போ காலகட்டத்துக்கு கோவிலை விட்டுட்டு வர முடியாதுங்கிறதுனால நாங்கள் ஒரு ஏற்பாடு மூலியமாக நாங்கள் செய்து வாங்கி கொடுத்து விடுக்கிறோம். அப்படி தான் நடந்துகிட்ருக்கு இப்போ. அதே போல் பார்த்தீங்கன்னா 1884 முன்னாடி நம்ம வாங்கலம்மன் கோவில் ஒன்று மட்டும்தான் இருந்தது. ஆமாம், குடிவாட்டு தெய்வம்னா வாங்கலம்மன் கோவில் மட்டும்தான், ரெண்டு கோவில் கிடையாது. 1884 என்ன ஆயிடுச்சு, நிர்வாக சம்பந்தமாக ஒரு உள்ளூர்களில் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு போய் அது வந்து கரூர் கோர்ட்டு அப்புறம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம், அப்போல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டம், நம்ம கரூர் வாங்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டம், திருச்சி கிடையாது, கோயம்புத்தூர் மாவட்டம். அப்புறம் சென்னை வந்து ஹைகோர்ட், இது மூணுக்கும் போய் வாங்கலம்மன் கோவிலினுடைய வந்து தீர்ப்பு யாருக்கு சாதகம் ஆச்சுன்னா பண்டாரங்களுக்கே பாத்தியதை அப்படின்னு சொல்லி ஊர்ஜிதமாயிடுச்சு. அப்போவே 1889 இல்லை அதுக்கப்புறம் அவங்க கொடுத்ததுனால அந்த ஆவணங்கள்லாம் சமர்ப்பித்து இவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம்தான் வந்து என்ன ஆகி போயிடுச்சுனாக்கா புது வாங்கலம்மன் கோவில் வந்து அதுக்கப்புறம் தான் உருவாயிரு. 1889-90களில் தான் வந்து அவங்க வந்து பெருங்குடி குளத்துக்கு மட்டும் அவங்க தனியாக வந்து ஒரு வாங்கலம்மன் புது வாங்கலம்மன் அப்படின்னு கட்டிட்டு அவங்க வந்து தனியாக வழிபடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுலேயும் வந்து பெருங்குடிக்கு சம்மந்தப்பட்டவங்களும் இருக்காங்க. அனைத்து சமுதாய மக்களும் வந்து நம்ம கோவிலுக்கு வந்து வரக்கூடாது. ஆதீன கோவிலுங்கிறது வந்து நம்ம வாங்கலம்மன் கோவில் தான். நம்ம இதில் பார்த்திங்கன்னா வருஷந்தோறும் வைகாசியில் தேர் திருவிழா நடத்துகிறோம். இந்த தேர் திருவிழாவில் அனைத்து சமுதாய மக்களுக்குமே வந்து இதில் பங்களிப்பு. அதாவது என்னென்னா ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் ஒரு ஒரு பணி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, வழி. அதாவது அந்த காலத்தில் எப்படி ஏற்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்து நடத்துவது தான் திருவிழாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஆமாம், ஏன்னா காப்பு கட்டி ஒரு சமுதாயம், அப்புறம் வந்து பூஜை செய்கிறவங்க இவங்க ஒரு சமுதாயம், மேளம் அடிக்கிறவங்க ஒரு சமுதாயம், அதே போல் தேர் அலங்காரம் பண்ணுறதுக்கு ஒரு சமுதாயம், நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு சமுதாயம்னு சொல்லி அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து நடத்தக்கூடியது நம்மளுடைய திருவிழா தான். ஆமாம், இது வந்து ஒரு சிறப்பாக வந்து நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு திருவிழா. அதான் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் வந்து குடிபாட்டு கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கீங்க, திருவிழா அப்போ எவ்வளோ சிறப்பாக நடக்குதுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்களும் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகள் ஆக போகுது நம்மளுடைய கோவில் திருப்பணி முடிஞ்சு. மீண்டும் வந்து நம்ம திருப்பணியை வந்து செய்யணுங்கிற ஒரு புதுப்பிக்கிறதுக்காக வந்து ஒரு சில முயற்சிகள்லாம் எடுத்துகிட்ருக்கோம். அம்பாளுக்கு வந்து முன்னாடி ஒரு ராஜகோபுரம் கட்டணுங்கிறது ஒரு பிரயாசம் ஒன்று இருக்குது. அதேமாக வங்கலம்மன் அதிகம் நடத்தி கொடுத்துருவாங்கிறது நாங்கள் வந்து ஒரு நம்பிக்கையில் இருப்போம். அது நம்மளுடைய அடுத்து நம்மளுடைய கோவிலில் என்ன ஒரு விசேஷமான விஷயம்னா இங்கே வந்து ஒரு 2 வேல் வந்து நட்டுருக்கு. அது நடப்பட்ட வருஷம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1730 கிட்டத்தட்ட 290 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. துருப்பிடிக்காத வேல் அது ரெண்டுமே வந்து இன்னி வரைக்கும் எந்த 290 வருஷம் ஆச்சு, வெயிலில் இருக்குது, மலையில் இருக்குது, எல்லாமே இருந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் துருப்பிடிக்கல. காரணம் என்னென்னா அந்த இரும்போட 2% காரியத்தை கலந்து செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் வந்து அந்த காலத்திலேயே நம்மளுடைய ஆதாரங்களுக்கு இருந்திருக்குங்கிறதுக்கு ஒரு இது. அதுலேயே பார்த்தீங்கன்னா செய்யப்பட்ட வருஷம், யார் உபயமாக கொடுத்தது, அதை செய்த ஆசாரியனுடைய பெயர் எல்லாமே அதில் வந்து பொறிச்சிருக்காங்க. அது வந்து அந்த வேலினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதாவது துருப்பிடிக்காத வேல், வெயிலையும் இருக்குது, மலையிலையும் இருக்குது, எல்லாமே இருந்துகிட்ருக்கு. 290 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆமாம், அப்புறம் என்ன வேற ஏதாவது இதோ அங்கே பெருசாக நட்டுருக்காங்க பாருங்க. அதுதான் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று பெருசாக இருக்குல்ல, அதுதான் இல்லை இல்லை. அதாவது காளிபாளையம், காளிபாளையம்னு சின்னப்பா ஆசாரின்னு போட்டு அது வந்து அவர் வந்து செய்தது. அது
செய்தவர் யாரு வந்து அதை உபயமா செஞ்சு கொடுத்தாங்க. கோயில்ல ஹோமம் வாழ்ந்துட்டு இருந்தோம்ல சாமி, ஆமா, அது என்னாச்சு? கன்யூ பண்ணுவீங்களா இல்ல அப்படியே? அதாவது உங்களுக்கு தான் தெரியும், அதாவது இல்ல இது பத்தி இல்ல, இந்த கோவிட் சமாச்சாரத்தினாலதான் நம்ம எந்த ஒரு விசேஷங்களும் இப்ப பாருங்க, இப்ப 3 ஆண்டுகள் ஆகி போச்சு. அதனாலதான் வந்து நம்ம இந்த திருவிழாவும் இப்ப 3 ஆண்டுகளா இப்ப 3வது வருஷமா நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. அதனால எந்த ஒரு இதுவும் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையானதுதான். இப்போ அடுத்ததுனுடைய நம்மளுடைய மெயின் மோட்டிவ் என்னவா இருக்கணும்னாக்கா, திருப்பணி தான் நமக்கு வந்து முன்னாடி ராஜகோணம் பண்ணிட்டு ஒரு நல்ல சிறப்பான ஒரு இதாக இருக்கும், இருக்கணும் ஒரு செங்கல்லாக. ஆமாம், இப்போ வந்து புதுசாக செய்யணும்னா நம்ம ஒரு ராஜகோபுரம் கட்டுறது நல்ல சிறப்பாக இருக்கும். நம்ம அம்பாளுக்கு பண்ணுறதுங்கிறது அது தனியாக ஒரு முன்னாடி ஒரு ஏற்பாடுகளை செஞ்சிடும், கோவில் குடிபாட்டு மக்கள் பக்தர்கள் எல்லாருடைய ஒரு ஒத்துழைப்புனால உபயத்தினாலையும் தான் இது வந்து நடக்கணுங்கிறது எங்களுடைய ஒரு விருப்பம், அதுதான் விண்ணப்பம். அதுக்கு வந்து அம்பாள் அனுகிரகம் பண்ணணும், பண்ணுவா, பண்ணுவா, பண்ணுவா. எங்க போனாலும் எந்த அன்னைக்கு இதுக்கு போயிருந்தேன், அலமேல் மங்கமாபுரம், அதாவது திருப்பதி போயிட்டு அங்கே போனால் வாங்காளம்மன் துணை அப்படின்னு ஒரு போட்டு ஒரு கடை வச்சிருக்கேன், கடை வச்சிருக்கேன். அதை நினைச்சேன், என்னடா எல்லா பக்கம் இருக்கணும், அப்புறம் பார்த்தா உலக நாட்டிலேயே இருக்காங்க. நம்மளுடைய வாங்கல்காரர்கள் குடிபாட்டுக்காரர்கள் வந்து உலகத்தில் அனைத்து நாடுகளும் இருக்காங்க, எல்லா பக்கத்திலும் இருக்காங்க, இந்தியா முழுவதும் எல்லாமே எல்லா பக்கமும் இருக்காங்க. அலமேலமரத்தில் ஒரு கடை பேர் போட்டு வச்சதுன்னா நான் அசந்துட்டேன், இங்கே கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லா ஸ்டேட்லையும் இருக்காங்க, 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 இருக்காங்க. ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேணும், அதுதான் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக, கண்டிப்பாக எல்லா பக்தர்களும் இது மூலமாக இதை வந்து நம்மளுடைய கோயிலினுடைய சிறப்பை அறிஞ்சு எங்க இருந்தாலும் சரி அவங்க வந்து அவங்களுடைய அதாவது எல்லாருக்கும் எல்லா டைம்லையும் வந்து வந்து தரிசனம் பண்ண முடியுங்கிறது இல்லை, அவங்க இருக்கிற இடத்துல இருந்து எல்லாருமே அவங்களோட அம்பாளை நினைச்சுக்கிட்டா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. தேர்ந்தெடுத்தான், ஆமாம், அந்த எடுத்துருக்காரு, வீடியோ போடுவோம், கண்டிப்பாக, கண்டிப்பாக வீடியோ போட்டு எல்லாரும் வந்து எல்லா பக்கத்துல வந்து பயனடைவாங்க. அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும், ஆமாம், அம்பாளுக்கு வந்து அவர்களும் எங்கே இருந்தாலும் அவர் தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுக்கணுங்கிறது இன்னைக்கு உலக நாடே தெரிய போகுது, நடந்திருக்கிறது மிக சந்தோஷமான விஷயம் இல்லை அது. என்ன சந்தோஷமா இருக்கு அபிஷேக ஆராதனை தேர் திருவிழா நல்லா சிறப்பா நடக்குது, ஏற்பாடு பண்ணுங்க, பாக்குற அனைத்து மக்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க, கோயிலுக்கு எங்களுக்கு நிறைய பொருள் உதவி கொடுங்க. ஏன்னா எல்லாரும் நம்பிதான் இல்லாம எல்லாரும் வரணும், வந்து அம்பாளுடைய அனுகிரகத்தை வந்து பரிபூர்ணமா பெறணும்னு கேட்டுக்கிறேன். வாழ் பெறணும்னு நினைச்சேன், ஆனா இதெல்லாம் இந்த பையன் கேட்டு உங்களை கேட்கணும்னு சொல்லி வாழ் இருந்து 5 மணிலிருந்து முடிச்சிருக்கான், இன்னைக்கு ஓடி வந்தோம். ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, நல்லதுங்க. அந்த பெருமாள் கோயில் பார்க்கலாம்.